செக்குக்கு கூட மாட்டை கொடுக்கலாம், ஆனால் திண்டுக்கல் காரனுக்கு மட்டும் பொண்ணு கொடுக்க கூடாது. குடிக்க தண்ணீர் கிடையாது, வேலை கிடையாது, வருமானம் கிடையாது, வறட்சி பார்த்த பூமி அது என திண்டுக்கல்காரர்களை மற்ற நகரத்துக்காரர்கள் எகத்தாளமாய் பார்த்து கொண்டிருந்த காலம் அது. கால ஓட்டம் எப்பொழுதும் ஒரே மாதிரியாக இருக்காது அல்லவா? திண்டுக்கல்காரர்களுக்கும் அடித்தது அதிர்ஷ்டம். திண்டுக்கல் நகரோட அடையாளமாக நாட்டிலேயே திருப்பதிக்கு அடுத்தபடியாக அதிக வருமானம் உள்ள கோவில்னு பார்த்தீங்கன்னா பழனி முருகன் கோவில். உலகத்தில் உள்ள அனைவரது மனதையும் கவரும் சுற்றுலாத்தலமான கொடைக்கானலும் திண்டுக்கல் மலைக்கோட்டையும் பலாயிரக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரமாகவும் கோயம்பேடு காய்கறி மார்க்கெட்டிற்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய மார்க்கெட்டாக ஒட்டஞ்சித்திரம் மார்க்கெட்டும் திண்டுக்கல் பூட்டும் திண்டுக்கல் பிரியாணியும் என பல பெருமைகளை தன்னுள் அடக்கியது திண்டுக்கல் நகரம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் இன்ஃபோ பைட்ஸ். நான் உங்கள் தமிழன் ஏகே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் திண்டுக்கல் நகரம் எப்படி உருவாச்சு, அந்த நகரத்துக்கு எப்படி புவி சார்பு குறியீடு கிடைச்சதுன்ற பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1985 தான் மதுரை மாவட்டத்திலேருந்து ஒரு பகுதியை தனியாக பிரித்து அதை திண்டுக்கல் மாவட்டமாக மாற்றினாங்க. திண்டுக்கல் மாவட்டம் பல வருடங்களாக மதுரை மாவட்டத்தோடு சேர்ந்திருந்தனால மதுரை மாவட்டத்தின் பல வரலாற்று சிறப்புகள் திண்டுக்கல் மாவட்டத்திற்கும் பொருந்தும். திண்டுக்கல் நகரம் பார்த்திங்கன்னா சேரர் மற்றும் பாண்டியர் அவங்களோட ஆட்சி காலத்தில் ஒரு பகுதியாக இருந்து வந்துச்சு. குறிப்பாக விஜயநகர ஆட்சியில் தான் திண்டுக்கல் நகரம் வந்து பெருமை அடைஞ்சுது. வெவ்வேறு ஆட்சியில் பார்த்திங்கன்னா படிப்படியாக இந்த ஊர் சிறப்புமிக்க இராணுவ தளமாக முன்னேறியது. முக்கியமாக சொல்லணுன்னா நாயக்கமார்கள், ஆற்காட்டு நவாப்புகள், மைசூர் மன்னர்கள், ஆங்கிலேயர்கள் அவங்களோட காலத்தில் தான் இங்கே இருக்க திண்டுக்கல் கோட்டை ரொம்ப பலப்படுத்தப்பட்டது. இப்படி பலப்படுத்தப்பட்ட இந்த கோட்டையை கைப்பற்ற இவர்கள் ஒவ்வொருவரும் மாறி மாறி போரிட்டதை நம்ம வரலாறு மூலமாக தெரிஞ்சுக்கலாம். பாண்டிய நாட்டை பல இன்னல்கள் மற்றும் இடையூறுகளிலிருந்து தடுத்து காப்பாற்றியதும் திண்டுக்கல் நகரம்தான். இப்படி பல சிறப்புகளை கொண்ட திண்டுக்கல் நகரத்திற்கு புவிசார் குறியீடு எப்படி கிடைச்சதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம புவிசார் குறியீடுனா என்னன்னு பார்த்துடலாங்க. ஒவ்வொரு ஊருக்கும் சில தனித்தன்மையான பொருட்கள் வந்து ரொம்ப பிரபலமாக இருக்கும். அதாவது அந்த ஊரில் அந்த பொருள் தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். உதாரணத்துக்கு திருநெல்வேலினா அல்வா, ஸ்ரீவில்லிபுத்தூர்னா பால்கோவா, சேலம்னா மாம்பழம், காஞ்சிபுரம்னா பட்டு, பொள்ளாச்சினா இளநீர், ஈரோடுனா மஞ்சள். இப்படி பாரம்பரிய முறைப்படி வேற எங்கேயும் கிடைக்காத சிறப்பம்சங்களை கொண்டிருக்கும் பொருட்களுக்கு அளிக்கப்படும் அந்தஸ்து தான் புவிசார் குறியீடு. இது திண்டுக்கலுக்கும் இருக்குங்க. திண்டுக்கல்னதும் பூட்டு நம்ம ஞாபகத்துக்கு வர்றது இயல்பான ஒன்று தாங்க. சுமார் 100 ஆண்டுகளாக திண்டுக்கல் பூட்டுகள் ஏராளமான சொத்துக்களோட பாதுகாவலனாக இருந்து வந்துட்டு இருக்குங்க. திண்டுக்கல்ல கைகளால் தயாரிக்கப்பட்ட பூட்டு வகைகள் இன்றும் நம்மளை பிரமிக்க வச்சுட்டு இருக்குங்க. ஒரு காலத்தில் துறைமுக நகரான தூத்துக்குடியில் பூட்டு செய்யும் தொழில் மிகவும் சிறப்பாக இருந்துள்ளது. திண்டுக்கலைச் சேர்ந்த சங்கரலிங்க ஆசாரி மனமுடிக்க பெண் தேடி கொண்டிருந்தார். அந்த காலம் திண்டுக்கலுக்கு மிகவும் வறட்சியான காலம். அதாவது செக்குக்கு கூட மாட்டை கொடுக்கலாம், ஆனால் திண்டுக்கல்காரனுக்கு பொன் கொடுக்கக்கூடாது என்ற பேச்சுமொழி இருந்த காலம். சங்கரலிங்கம் தூத்துக்குடி சென்று அங்கு உள்ள ஒரு பூட்டு தயாரிக்கும் தொழில் குடும்பத்தில் திருமணம் செய்கிறார். 1930 திண்டுக்கல் திரும்பிய சங்கரலிங்க ஆசாரி பூட்டு தயாரிக்க தொடங்கினார். முதலில் இரு மாடல் வகை பூட்டுகளை தயாரித்து அதை விற்பனைக்கும் அனுப்பினார். தன்னுடைய கடின உழைப்பால் மேலும் பல பாதுகாப்பு சிறப்புகளை அதனுடன் சேர்த்து நம்பிக்கையான பூட்டை செய்கிறார். அது மக்களிடையே நல்ல வரவேற்பையும் பெறுகிறது. இப்படி கைகளால் தயாரிக்கப்பட்ட பூட்டிற்கு மக்களிடையே நல்ல வரவேற்பு கிடைத்ததால் திண்டுக்கலில் பூட்டு தொழில் விரிவடைய தொடங்கியது. அதன் பிறகு திண்டுக்கல் சுற்று வட்டார பகுதிகளில் குறிப்பாக நல்லாம்பட்டி, பாறைப்பட்டி, பெருமாள் கோயில்பட்டி, நாகல் நகர் உள்ளிட்ட கிராமங்களில் 250 மேற்பட்ட பூட்டு தயாரிக்கும் சிறு நிறுவனங்கள் உருவானது. திண்டுக்கல் பூட்டுகளுக்கு கடும் டிமாண்ட் இருந்த காலத்தில் ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலையளிக்கும் தொழிலாகவும் இது இருந்துள்ளது. அந்த காலத்திலேயே தங்களின், அதாவது கலைஞர்களின் கிரியேட்டிவிட்டியால் திண்டுக்கலில் பல ரகங்களில் வியப்பூட்டும் வகைகளில் பூட்டுகளை தயாரித்து வந்துள்ளன. கொலைக்காரன் பூட்டு, சாவிப்பொடி பூட்டு, ட்ரிக் லாக்ஸ், பெல் லாக்ஸ், தொட்டில் பூட்டு அல்லது மாங்காய் பூட்டு என 24 வகையான பூட்டுக்கள் திண்டுக்கலில் தயாரிக்கப்பட்டு நாடு முழுவதும் அனுப்பப்பட்டு வந்தது. இதில் கொலைக்காரன் பூட்டு கொள்ளையர்களுக்கு, அதாவது திருடர்களுக்கு பயத்தை உண்டாக்கும். கொலைக்காரன் பூட்டு, ஒரு பூட்டு கொலை பண்ணுமான்னு கேட்டால் நம்மெல்லாம் கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லுவோம். ஆனால் திண்டுக்கல்ல தயாரிக்கிற ஒரு பூட்டு பார்த்தீங்கன்னா கொலை பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த பூட்டுக்கான கரெக்டான சாவியை பயன்படுத்தி நம்ம இந்த பூட்டை ஓப்பன் பண்ணலைன்னா இந்த பூட்டில் இருக்க சின்ன சின்ன கத்திகள் வெளியே வந்து நம்ம உடம்புல ரத்த காயத்தை ஏற்படுத்தும், அப்படி இல்லைனா கொன்றுவிடும். இதனால தான் இதுக்கு கொலைக்காரன் பூட்டுன்னு பேர் வந்திருக்குங்க. இந்த பூட்டை பார்த்தாவே திருடர்கள் வந்து இது பக்கத்தில் கூட போக மாட்டாங்க. சாவி பிடி பூட்டு,
இந்த வகை பூட்டில் நம்ம தப்பான சாவியோ அல்லது டூப்ளிகேட் சாவியோ போட்டு அந்த பூட்டை நம்ம திறக்க முயற்சித்தால் அந்த பூட்டில் இருக்க தொழில்நுட்பம் தானாக இயங்கி அந்த தப்பான சாவியை பிடிச்சி வச்சுக்கொள்ளுமா, மேலும் பூட்டவே நம்மளால் திறக்கவே முடியாதுங்க. இந்த தப்பான சாவியை பிடிச்சி வச்சுக்கொள்வதால் தான் இதுக்கு சாவி பிடி பூட்டுன்னு பேர் வந்திருக்கு. இந்த வகை பூட்டுகள் பார்த்தீங்கன்னா இன்னமும் காரைக்குடி மாளிகையில் யூஸ் பண்ணிட்டு வராங்க. ட்ரிக் லாக்ஸ், தந்திர பூட்டு என்பதன் ஆங்கில சொல்லே ட்ரிக் லாக். இந்த வகை பூட்டுகளை நம்ம திறக்கிறதுக்கு மூறதுக்கு ஒரு திசையில் மட்டும் சாவியை திருவுனா பத்தாது. ஏன்னா இந்த வகை பூட்டுகளில் இடதுபுறம் ரெண்டு தடவையும் வலதுபுறம் ரெண்டு தடவையும் திருவுனா மட்டும்தான் நம்மளால் பூட்டவும் முடியும் திறக்கவும் முடியும். இந்த கவுண்டிங் பார்த்தீங்கன்னா பூட்டை பொறுத்து மாறுபடும். ஆகையால நமக்கு இந்த பூட்டோட சாவி கிடைச்சாலோ எந்த பக்கம் திருவணும் எத்தனை முறை திருவணும்னு நமக்கு தெரியாது. இப்படிப்பட்ட தந்திர தொழில்நுட்பம் கொண்டதால் இது ஆங்கிலத்தில் ட்ரிக் லாக்ஸ் என அழைக்கப்படுகிறது. தொட்டில் பூட்டு அல்லது மாங்காய் பூட்டு, அதிகப்படியான வீடுகளில் இன்னமும் இந்த பூட்டு வகை பயன்பாட்டில் உள்ளது. இது பார்ப்பதற்கு மாங்காய் தொங்குவது போலவும் தொட்டில் தொங்குவது போலவும் இருப்பதால் இப்பெயரை பெற்றுள்ளது. நம்ம சுத்தியலால் அடிக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா நல்ல அடியை தாங்கக்கூடிய உலோகத்தால் வடிவமைக்கப்பட்டு இருப்பதாலும் நம்ம அடிக்கிறனால பிடுங்கிட்டு வெளியே வராத மாதிரி உள்ள ஒரு தடிமனான கம்பியும் இணைக்கப்பட்டிருக்கனால இந்த பூட்டை நிறைய பேர் நம்பி வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு காலத்தில் கதவுல திண்டுக்கல் பூட்டு தொங்கிட்டு இருந்துச்சுன்னா திருடர்கள் பூட்டை உடைக்கிறதுக்கு பதிலாக செவுத்தையே உடைச்சிருவாங்களாம். இப்படிப்பட்ட சிறப்பம்சங்களை கொண்ட பூட்டுகளை நம்ம கையால் மட்டும்தான் செய்ய முடியும். இதுலேயும் கொலைகாரன் பூட்டு, சாவி பிடி பூட்டு இப்போதைக்கு நம்ம உற்பத்தியிலே இல்லைங்க, மியூசியத்தில் இருக்கிறதா சொல்கிறாங்க. மாங்காய் பூட்டு தான் பல ரகத்தில் இப்போது விற்பனையில் இருக்குது. இயந்திரத்தால் தயாரிக்கப்பட்ட பூட்டுகளின் எண்ணிக்கை அதிகரிப்பால் திண்டுக்கல்லில் கையால் தயாரிக்கப்படும் பூட்டுகளின் விற்பனை குறைய தொடங்கியது. கணினி மற்றும் இயந்திரம் உதவியால் உருவாக்கப்படுகின்ற நிறைய பூட்டுகள் வந்துருச்சு. இது திருடர்களால் எளிதாகவும் உடைத்துவிட முடிகிறது. இதை கவனிக்கிறதுக்கே மக்கள் வீட்டில் சிசிடிவி கேமரா வாங்கி தங்களோட உடமையை பாதுகாத்துட்டு வர்றாங்க. 2013 திண்டுக்கல்லில் தயாரிக்கப்படும் பூட்டுகளுக்கு புவிசார் குறியீடு வழங்கக்கோரி மனு அளிக்கப்பட்டிருந்தது. சரியாக 5 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது 2018 தான் திண்டுக்கல் பூட்டிற்கு புவிசார் குறியீடு கிடைத்தது. மேலும் அரசு அலுவலகங்கள், அறநிலைத்துறைக்கு சொந்தமான கோயில்களில் திண்டுக்கல் பூட்டுகளையே பயன்படுத்த வேண்டுமென தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டது. இதனால் திண்டுக்கல்லில் மீண்டும் பூட்டு தொழில் புத்துயிர் பெற்றது. மக்களின் கைத்தொழிலாக இருக்கும் நம்முடைய திண்டுக்கல் பூட்டிற்கு மாறி குடிசை தொழிலை மேம்படுத்துவோம். மற்ற ஊர்களில் உள்ள சிறப்புகளை பற்றி தெரிஞ்சுக்கணுனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நாங்கள் வீடியோ போடுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி பல தகவலுடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழ் இன்ஃபோ பைட்ஸ் ஏகே.